இந்தியாவை உலுக்கிய மிக படு பயங்கரமான ஒரு கொலை வழக்கு. முன்பகை, அதாவது முன்பகைனா சாதாரணமான பகை கிடையாது, எல்லா துறையிலோட பகை இருக்கு. இப்ப பெண்களும் இந்த குற்ற வழக்குல வரும்பொழுது இந்த வழக்குடைய தன்மையை பெருசா போய்கிட்டே இருக்கு. இவருடைய அந்த இழப்பு வந்து எல்லா பக்கமுமே அதை எதிரொலி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த ஒரு வழக்கால தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா சிட்டிலையும் வந்து போலீஸ் அலர்ட் ஆயிட்டாங்க கம்ப்ளீட்டா. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார குற்றவியல் பகுதியில் வந்து நாம் காண இருப்பது இந்தியாவை உலுக்கிய மிக படு பயங்கரமான ஒரு கொலை வழக்கு. அது தமிழகத்திலிருந்து தமிழகத்தை மட்டுமில்லாமல் இந்தியாவை உலுக்கிய வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலை வழக்கு. சிறு வயது முதலேயே அரசியலில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக மட்டுமில்லாமல் ஒரு தொண்டுள்ளம் படைத்தவராக வளம் வந்தார். அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாதாரணமாக ரெண்டு பேர் மூணு பேர் போயெல்லாம் அவரை கொலை பண்ணல, ஒரு பெரிய படத்திரண்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலையில் வழக்கில் வந்து இப்போ முதல் கட்டமாக மட்டுமே ஒரு 11 பேரை முதல்ல பிடிச்சாங்க, சரண்டர் ஆனாங்கன்னு சொன்னாங்க, 11 பேரை பிடிச்சதான்னு சொன்னாங்க. அந்த 11 பேரில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அவர் பேர் திருவேங்கடம், அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. பாக்கி 10 பேர் இப்போ சிறையில் இப்போ அடைக்கப்பட்டிருக்காங்க, பூந்தமல்லி சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த கொலை வழக்கு விசாரணை வந்து எப்படி போகுதுன்னா, வந்து இந்த பூதம் உருவான மாதிரி, அதை இந்த அலாவுதீனும் அற்புத உலகம் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி அந்த கதை பெருசாக போய்கிட்டு இருக்கு, சிந்து பாத்து கதை மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது தோண்ட தோண்ட விசாரணைகள்லாம் திருக்கிடும் தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு 3 பேரை அண்மையில் பிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு பெண் வழக்கறிஞர் இருக்கார், மலர்கொடி அப்படின்றது பெண் வழக்கறிஞர் இருக்கார். இது இல்லாமல் ஹரிகரன் ஒருத்தர், அப்புறம் வந்து சதீஷ் ஒருத்தர். இந்த சதீஷ்ன்றவர் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை பிடிச்சிருக்காங்க, அருள்னு ஒருத்தரை. அந்த அருள் அந்த வழக்கறிஞருடைய மைத்துனர்னு சொல்லப்படும் உறவினர். அவர் என்ன முறைன்னு சொல்லி தெரியல, அந்த சதீஷ் வந்து அவருடைய உறவினர்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டணி அமைத்து தான் செயல்பட்டதா காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய பக்கத்தில் நெருங்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்போடையும் இருந்திருக்காரு, கடந்த காலங்களில் பாதுகாப்போடு இருந்திருக்காரு. இப்போ ஒரு கடந்த 5 காலமாக அவர் வந்து பாதுகாப்பே தனக்கு தேவையில்லைன்னு நினச்சிருக்காரு. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் நம்ம நல்லா சரளமாக போகிறோம், எதுக்கு நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கார். இருந்தாலும் இப்போ இந்த கொலையை வந்து தீர விசாரிக்கக்கூடிய போலீஸ் துறை காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, இவருக்கு முன்பகை, அதாவது முன்பகைனா சாதாரணமான பகை கிடையாது, எல்லா துறையிலோட பகை இருக்குது. இவருக்கு ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, அதிலோட பகையாக இருக்கலாம். நிறைய வழக்கறிஞர்கள் உருவாக்கியிருக்காரு, வழக்கறிஞர்கள் நிறைய பேரை, 1-2 வழக்கறிஞர்லாம் கிடையாது, 500 மேற்பட்ட வழக்கறிஞர்களை அவர் உற்பத்தி பண்ணியிருக்காரு. அப்படின்னும்போது வழக்கறிஞர்கள் மத்தியில் கூட சில எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கலாம், இவ்வளோ வழக்கறிஞரை ஒரே ஆள் உற்பத்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தி வேறு வழக்கறிஞர்கள் கிளம்பியிருக்கலாம். இப்படி பல்வேறு எதிர்ப்புகளை அவர் சந்தித்ததா காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க. காவல்துறை வீரர்கள் இவர் பல எதிர்ப்புகளை மத்தியிலாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த பல எதிர்ப்புகள் மத்தியில் பயணம் பண்ணவர் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கணும், அவருடைய பாதுகாப்பை அவரே வந்து அது இது பண்ணிக்கல, அவருடைய பாதுகாப்பை வந்து அவரே வந்து என்ன பண்ணிட்டார், தவற விட்டார். அட்லீஸ்ட்டு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அவர் கூட என்ன பண்ணிருக்கலாம், வந்து ஒரு 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 கன்மேன் வாங்கிருக்கலாம், தன்னுடைய பாதுகாப்பு ஒரு கன்மேன் வாங்கிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த கன்மேனு வாங்கலை, ஆனால் அவர்கிட்ட கன் இருந்தால் சொல்கிறாங்க, அந்த கன்னு அவர் பாதுகாக்கலை, அந்த கன்று வந்து பாதுகாக்கலை. அப்போ இவர் அண்ணன் எப்படா கிளம்புவான், தின்ன எப்படா காலியாகுன்ற கதை மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. சாதாரணமான கொலை, இந்த கொலையுடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அந்த கொலை வீடியோ வந்து எப்படின்னா, அதை தடுக்க வரவங்கள கூட தடுக்கிறதுக்கு 4 பேர் நிற்காமல் அந்த அந்த வீடியோவில் தெரியுது. கொலை பண்ணுறாங்க, அது தடுக்க வர்றதுக்கு தடுக்க முற்படவுன்னா தடுத்து விரட்டுறது, விரட்டுறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து விரட்டுறாங்க. அந்த கொலை பண்ண இடத்துல வந்து இருந்தவங்களை மட்டுமே 10 பேர்ன்றாங்க. இது இல்லாமல் வெளியில் வந்து ஏகப்பட்ட பேர் இருந்தால் சொல்கிறாங்க காவல்துறையில் வந்து. இப்போ இதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு போகும்போது ஒரு பெரிய நெட்ஒர்க், பெரிய ஒரு ஒரு சதி வளையம் பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை விசாரணையில் வெளியே வந்திருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை இந்த 3 பேரை
பிடிச்சிருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இவங்களுக்கு என்ன தொடர்பு இல்லை? இப்போ புதுசாக என்ன தகவல்னா, இந்த கொலை செய்யறதுக்கு பணப்பரிமாற்றம் நடந்திருக்குது. இந்த பணப்பரிமாற்றத்தை பண்ணவர் வந்து இந்த பாஜகவில் இருந்த, இப்போ அவங்கள நீக்கிட்டாங்க, கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, பாஜக நம்ம சொல்ல முடியாது, அந்த அஞ்சலைன்னு ஒரு பெண்மணி, அவங்கள வந்து அவங்க தான் வந்து பணப்பரிமாற்றம் பண்ணதாக வந்து காவல்துறை இப்போ வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பணம் பரிமாற்றம் பண்ணாங்க, எவ்வளோ தொகை பரிமாறப்பட்டுச்சு, ஏன் என்ன எப்படி எந்த வழியில் பரிமாற்றம் பண்ணாங்கன்னு சொல்லி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த குற்ற வழக்கில் ரெண்டு பெண்கள் வந்துட்டாங்க, வளர்குடின்ற பெண் வந்துட்டாரு, அஞ்சலைன்ற பெண் வந்துட்டாரு. இப்போ பெண்களும் இந்த குற்ற வழக்கில் வரும்பொழுது இந்த வழக்குடைய தன்மையை பெருசாக போய்கிட்டே இருக்கு. ஏற்கனவே முன்பகை எப்படி எப்படிலாம் இருந்திருக்குன்றதெல்லாம் விசாரிக்கிறாங்க போலீஸ் வந்து. இவருக்கு யார் யாரெல்லாம் எதிரி, என்னென்ன எதிரிலாம் இருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான தகவலை வந்து ஒரு உயர் அதிகாரி சொல்லியிருக்காரு, விசாரிக்கக்கூடிய அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு, இவருக்கு வந்து ஏகப்பட்ட பகை இருக்குது, ஏகப்பட்ட முன்பகை. எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரை தீர்க்கிறதுக்கு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க. அப்போ இந்த ஒட்டு மொத்தமாக சேர்ந்து செயல்படுறதுக்கு ஒருத்தர் மூளையாக செயல்பட்டுப்பார், அந்த மூளையாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அவரை நோக்கி பயணம் பண்ணியிருக்காங்களாம். அவர் மூளையாக செயல்பட்டவர் யார், அவருடைய பேர் என்ன, அந்த மூளையாக செயல்பட்டவருடைய படமே கிடைக்கலன்றாங்க. அவர் ஃபோட்டோ இல்லாமலே மறைமுகமாக இருந்து செயல்படக்கூடியவர்னு சொல்லி சொல்கிறாங்க காவல்துறையில். இப்போ அவருடைய இடம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க போலீஸ் வந்து நடந்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து எவ்வளோ வந்து பரிமாற்றம் ஆச்சு அப்படின்றத வந்து விசாரிக்கிறதுக்காக வேண்டி திருப்பி ஒரு மூணு பேரை போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதுக்காங்களாம். அதாவது வந்து பொன்னை பாலு, அப்புறமா வந்து திருமலை, அப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் வந்து அருள், வழக்கறிஞர் அருள். அவர் வழக்கறிஞர் அருள் தான் வந்து ஃபஸ்ட்டாக அவரை தான் பிடிச்சாங்க. அந்த சரண்டரான பிற்பாடு அருள்ன்றவர் தான் பிடிச்சி விசாரிச்சிட்ருக்காங்க. அவங்க மூணு பேரையும் வந்து காவல்துறை விசாரணையில் எடுத்து விசாரிக்க போகிறாங்கன்னு சொல்லி காவல்துறை வட்டாரங்கள்லேருந்து தகவல் வெளியாகிருக்குது. இது போக இன்னும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள நெட்வொர்க் இருக்குன்றாங்க, தமிழகத்திலே நெட்வொர்க் இருக்குன்றாங்க. அது என்ன நெட்வொர்க்குன்றத காவல்துறை தான் வந்து சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து அவங்கள்ட்ட தகவல் கேட்டு நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது அவங்க விசாரணையில், காவல்துறை விசாரணையில் கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாமே வந்து இவருக்கான எதிரிகளை பூரா காமிச்சிக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்போது இங்கே எங்கே தவறு நடக்குது, தன்னுடைய தன்னை சுற்றி வந்து எவ்வளோ பாதுகாப்பு அமைச்சிக்கிறணுன்றத அவர் ஆம்ஸ்டாங் தவறிட்டார் அப்படின்றது ஒரு இது நிரூபணமாகும். ஒரு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க. அவரே ஒரு மீட்டிங்கை சொன்னதை சொல்லுகிறார், என்னை நோக்கி எனக்கு வந்து என்னை நோக்கி பல இதில் நகர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, நான் சீக்கிரத்தில் காலமாகலாம்னு அவரே ஒரு ஏதோ ஒரு மீட்டிங் சொன்னார்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி உணரக்கூடிய நபர் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, பாதுகாப்பை பலப்படுத்திருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பொதுடங்களுக்கு போக சொல்ல, வெளியே போச்சுல, ஒரு எப்பவுமே ஒரு 50 பேரோட தான் போவாராம், ஒரு 40 பேர் 30 பேர் கூட போவாங்க, அப்படி அன்னைக்கு அவர் போகலை. ரெண்டாவது வந்து அவருடைய கன் வச்சிருந்துக்காரு, கன்னே அவர் அதை வந்து அன்னைக்கு யூஸ் ஆகலை, அந்த கன் வந்து அவருக்கு, அது காருக்குள்ளே தான் இருந்துருக்கு, காருக்குள்ளே இருந்தா இல்லையா அது தெரியல, விசாரணையிலே தெரிய வரல, எப்பவும் கன் வச்சிருப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக மொத்த இந்த வழக்கை வந்து பார்க்கும் பொழுது அவர் எப்படா வந்து இந்த மாதிரி மாட்டுவார்னு பார்த்தா அந்த கொலை அரங்கேற்றி இருக்காங்க. அது வந்து மிக பயங்கரமான கொலை, அந்த கொலை வந்து ஜீரணிக்க முடியாத, யாராலையும் ஜீரணிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக வந்து நிறைய பேர்களுக்கு உதவிட்டு வந்திருக்கார், அதாவது ஏழைகளுக்கு கல்வி கேட்கறதுக்கெல்லாம் உதவி கொடுத்துருக்காரு, உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மனுஷனையாக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த கொலை சம்பவம் வந்து தமிழக மக்களை மட்டும் இல்லை இந்தியாவே உழிச்சிருச்சு. அதனால தான் மாயாவதியே புறப்பட்டு வந்துட்டாங்க, இங்கே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, அவங்க சிபிஐ விசாரணை கோரினாங்க, அப்புறமா வந்து அவருடைய வில்லத்துக்கு வந்து எல்லா கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க. அத்வாலே அவரும் வந்தார், அத்வாலே இருக்காருல அவரும் வந்து பார்த்துட்டு போயிட்டார் மத்திய அமைச்சராக. அதாவது எப்படின்னா இவருடைய அந்த இழப்பு வந்து எல்லா பக்கமுமே அதை எதிரொலி ஏற்படுத்திருக்கு. ஆனால் இவரை சாய்க்கிறதுக்கு அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்களே, அந்த திட்டம் போட்ட ஆட்கள் யார், இந்த திட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, இவ்வளோ பெரிய திட்டத்தை வகுக்கக்கூடியவங்களுக்கு வந்து பெரிய பணம் செலவழிச்சிருக்கும், அந்த பணத்தை செலவழித்தது யார், இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக காவல்துறை முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ காவல்துறை அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட காவல்துறை வந்து எல்லாமே நெருங்கிட்டோன்றாங்க. இன்னும் இப்படி நெருங்கும் பொழுது, விசாரணைக்கு போகும்பொழுது, ஒருவேளை மேலும் வந்து சில பிடிக்கும் போது என்கவுண்டரு கூட நடக்கலாம்னு காவல்துறை வட்டாரத்துலேருந்து சில பேர் என்கவுண்டர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த வழக்கு விசாரணை போகும்போது தான் தெரியும், இந்த வழக்குடைய விசாரணை வந்து இப்போ எப்படி வந்து இதனுடைய முடிவு இருக்கும், யாரெல்லாம் தண்டிக்கப்படுவாங்க. ஆனால் தமிழக அரசு வந்து இந்த வழக்கில் வந்து விரைவாக நாங்கள் வந்து தண்டனை வாங்கி தரோம்னு சொல்லுவாங்க,
விரைவாக வழக்கை நடத்தி முடித்து தண்டனை வாங்கி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வழக்கு விசாரணையில் சில அதிரடி முடிவுகள்லாம் காவல்துறை எடுக்கக்கூடிய திருப்பந்து தள்ளப்பட்டிருக்கு. இப்போது இந்த ஒரு வழக்கால் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா சிட்டிலையும் வந்து போலீஸ் அலர்ட் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. நீங்கள் சாதாரணமாக வண்டியிலாம் இப்போ போக முடியாது, எல்லா வண்டியும் செக்அப் பண்ணுறாங்க, எல்லா வண்டியும் லைசன்ஸ் கேட்குறாங்க, எல்லாத்துமே இப்போ போலீஸ் சுதாரித்து பயங்கரமாக எல்லா பக்கமுமே வலை விரித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக. அதனால் இந்த வழக்கு வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து அவருடைய குடும்பத்திற்கும் மற்றும் தமிழக மக்களுக்கு நீதி பெற்று தருவதை விட இப்போ வந்து பாதுகாப்பையும் காவல்துறையுடைய விழிப்புணர்வையும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த போக போக தெரியும் என்ன நடக்கப் போகின்றது. அடுத்த பதிவில் வந்து நம்ம அந்த விசாரணைக்கு பிற்பாடு என்ன நடந்திருக்கின்ற தகவல்களை அடுத்த பதிவில் நம்ம பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். செய்தியாளர் எம்ஜிஆர், நன்றி.